imperies Muhammad Imal. தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். நீ ஊரை மாற்ற வேண்டாம், இந்த நாட்டை மாற்ற வேண்டாம், அந்த உலகத்தை மாற்ற வேண்டாம். நீ உன்னை மாற்று, தனி மனித ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைப்பிடி. இங்கு எல்லாம் தானாக மாறும். உலகம் ஒரு வியாபார மார்க்கெட், அதில் மது விற்கலாம், அதில் மாது விற்கலாம், அதில் கலாச்சார அழிவுக்குண்டான அனைத்து பொருட்களும் கிடைக்கலாம். கூடவே உன் இதயத்தை வாசனையால் நிரப்புகிற பூக்களும் கிடைக்கலாம். அங்கு நீ எந்த பொருளை வாங்க போகிறாய் என்பதில் தான் ஒளிந்திருக்கிறது உன் வளர்ச்சியும் நம் தேசத்திற்கான வளர்ச்சியும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்நாட்டில் வசிக்கிற மக்கள் கல்வி அறிவு மிகுந்தவர்களா இருக்க வேண்டும் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை தோழர்களே. கர்ம வீரர் காமராஜன் எந்த பள்ளியில் படித்தார்? படிப்புக்கும் அறிவுக்கும் இங்கே என்ன சம்பந்தம்? அன்றைக்கு அவர் இந்திய பிரதமரே நினைக்கும் மகத்தான அந்த இடத்தில் இருந்தாரா இல்லையா? அறிவை என உரம் போட்ட வளர்க்க முடியும். ஒருவருக்கு இருக்கும் அறிவு தான் இறுதி வரையும் இருக்கும். என்னுடைய புதிய முடிவின்படி ஒருவரின் நல்ல ஒழுக்கம் தான், அவருடைய சீரிய சிந்தனை தான் ஒருத்தனை அறிவாளியாக நம் கண் முன்னே நிறுத்துகிறது. படிக்காத காமராஜாட்சியில் வளர்ச்சி கண்டிருந்த தமிழகம் போல் படிப்பெருவு மிகுந்தவர்களாய் இருக்கும் இன்றைய தமிழகம் இல்லையே. இப்போது சீரிய சிந்தனை என்றால் என்ன என்ற கேள்விக்கு வருவோம். இலவச அரசு மருத்துவ கோட்டாவில் சேர்க்கும் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் கோப்புகளை அன்றைய தமிழக முதலமைச்சராய் இருந்த கரும வீரர் காமராஜர் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். கரும வீரர் காமராஜர் அவர்கள் கொடுத்த 5 நிமிடத்தில் 25 நபரை சடசடவென்று தேர்ந்தெடுத்து கையில் கொடுத்து விடுகிறார். அலுவலக உதவியாளர் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு விரைவாக எப்படி சாத்தியம் என்று வினவுகிறார். அதற்கு காமராஜர் அவர்கள் கூறுகிறார், படிக்காதவன் பிள்ளை படிக்க வேண்டும், ஆகவே தான் தந்தை என்ற இடத்தில் கை நாட்டு வச்சவன் பிள்ளையை பட்டணம் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுகிறார். இது தாங்க உங்களுக்கும் எனக்கும் தோன்ற வாய்ப்பே இல்லாத சிறிய சிந்தனை. அதற்காக நான் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி முக்கியம் தான். அதே சமயம் அந்த கல்வியில் உங்கள் விசாலமான எண்ணத்தையும் ஒழுக்கத்தையும் விதைத்து வெளியே வாருங்கள். இறுதியாக நாம் அனைவரும் தனி மனித ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து லஞ்சம் ஊழல் இல்லாத புதிய தேசத்தை உருவாக்கி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று இனி ஒரு விதி செய்வோம் என சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.